வணக்கம் அரங்க டிவி நேயர்களே. இன்று திருச்சி துறையூர் ஓங்காரக்குடியில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. நேற்று சித்ரா பௌர்ணமி விழா முடிவடைந்த நிலையிலும் இன்று ஆசானைக்கான ஏராளமான பக்தர்கள் வந்து ஆசி பெற்று செல்கிறார்கள். அதன் வழியாக இன்று மதுரையிலிருந்து வந்திருக்கும் சகோதரி அவர்கள் அவர்கள் ஓங்காரக்குடியில் வந்து ஆசானை தரிசனம் செய்து ஆசானுடைய சுத்த சைவ நெறி கொள்கைகளை கடைபிடித்து என்னென்ன நன்மைகளை அடைந்தார்கள் என்று இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பத்மாவதி. பத்மாவதி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் மதுரை பைக்கராலேருந்து வரேன். சரிங்க. உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்போ அறிமுகமாச்சு? எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகம். எந்த யார் மூலம் அறிமுகமாச்சுங்கம்மா? கவனகரையா சொல்லி அறிமுகமானாங்க. என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு? எந்த பாயிண்ட் உங்களுக்கு இதில் ஈர்ப்பு கொடுத்து? கவனகரையா வந்து அவரோட குரு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அவர் அந்த குரு வந்து இந்த உயிர் கொலை கூடாது அப்படின்றத இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்க. அது மாதிரி மன தூய்மை ரொம்ப வேணும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. நம்ம உயிர் கொலை செய்யாமல் இருந்தாலே நம்மளோட பாவ கணக்கில் நிறையா குறைஞ்சிரும். அது மாதிரி எல்லாத்தையும் விட அந்த அன்னதானம் செய்கிறதுனால நம்ம நிறைய புண்ணியங்களை தேடிக்கலாம். நம்மளுடைய பழைய வினைகள் நீக்கிறதுக்கு இந்த அன்னதானம் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த அன்னதானம் செய்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு உயிர்லேயுமேவும் அந்த சிவனை நம்ம பார்க்குறோம். ஒரு ஜீவனுக்குள்ளார நம்ம வந்து அந்த சிவனை பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு ஜீவனுக்குள்ளார நம்ம சிவனை பார்க்குறதுனால நம்மளுக்கு அந்த அன்னதானம் தான் சரியான முரண் பட்டுச்சு. அதனால் ஐயாவை தேடி நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஏதாவது தொண்டு செய்கிறீங்களா? நான் இங்கே தொண்டு செய்யலை. ஐயா சொன்னதுக்கப்புறம் தினம் ஒரு அம்மாவுக்கு நான 3 வேளை சாப்பாடு கொடுப்பேன், எங்கள் கையால் கொடுப்பேன். ஒவ்வொரு சமயம் அந்த அம்மாவை சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வெளி ஆட்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்துருக்கு. சரி. அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடாச்சும் நான் கொடுப்பேன். அப்படி சாப்பாடு கொடுக்க முடியலன்னா அவங்க சாப்பாடு வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுத்துருக்கேன். சரி. இப்போ எவ்வளோ வருஷம் அது மாதிரி செய்யுங்க? இப்போ நான் முடிஞ்ச வரைக்குமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். வழிபாடு எவ்வளோ நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வழிபாடு எப்பயுமே டெய்லி விளக்கு பொருத்தி வச்சு. எனக்கு அந்த வள்ளலாரோட அருட்பாலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த அருட்பா பாடுவேன், சித்தர்கள் போற்றி கொஞ்சம் சொல்வேன். அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மனசால் நல்லது நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தேன். இப்போது இதில் இது மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிட்டதுக்கப்புறம் பழைய வாழ்க்கை முறை, அதாவது ஞானிகளை வணங்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஞானியை வணங்குறதுக்கப்புறம் இப்போ தர்ம செய்யறதுக்கு முன்னாடி தர்ம செய்யறதுக்கு இந்த வித்தியாசங்கள் உங்களால் தனிப்பட்ட முறை? அந்த என்னோடய அந்த அன்னதானம் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அந்த நிறைய இறக்க குணம் வளர்ந்துருக்கு. அதனால நல்லா கோபம் குறைஞ்சிருக்கு. யார்கிட்டயுமே இன்னாருன்னு பார்க்காம அன்பு செலுத்துற ஒரு பழக்கம் நல்லா முன்னேறியிருக்கு. நல்லா வித்தியாசம் தெரியுது. அதனால நம்மளோட மனசு வந்து பழைய குப்பையை சேர்த்து சேர்த்து கனமா இருந்துச்சு முந்தி, இப்போ அப்படி இல்லவே இல்லை. அந்த ஒருத்தருக்கு ஒன்று சாப்பாடு கொடுத்தவொடனே நம்ம மனசு வந்து அவ்வளோ லேசாக இருக்கு. அது ஃபீல் பண்றது அதான் இன்பமா இருக்கு. இதுக்கு உங்க குடும்ப ஒத்துழைப்புகள் எப்படி இருக்கு? அதான் ஒன்றும் இல்லை, நல்லாமே அவங்க எப்படி உங்கள் கூட இணைஞ்சி ஏதாவது வச்சாங்க? அம்மா தான் என் கூட இருக்கிறாங்க. சரி. எனக்கு கூட பிறந்தவங்க இல்லை, குழந்தை இல்லை, எங்கள் அம்மா தான் என் கூட இருக்கிறாங்க. அம்மா ரொம்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நல்லா யாருக்கும் உதவி பண்ணுவான்னு சொல்லுவாங்க. உடல் ரீதியாகவும் யாருக்காச்சும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சொந்தக்காரங்க உதவி கேட்டாலும் போய் செய்யப்பான்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் இங்கே வந்த பிறகு நல்லா வளர்த்துக்கிட்டேன். வேறு என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த முறை வந்து நாட்டில் நிறைய பல்வேறு முறைகள் இருக்குது, மக்களுக்கு இந்த முறை கடைபிடிச்சா இன்னும் நல்லது நடக்கின்றது, நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? நம்ம வந்து அந்த டெய்லி நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு பிடியாச்சும் யாருக்காச்சும் கொடுத்துட்டு சாப்பிட்டா அதுதான் உண்மையான சந்தோஷம். அதை வந்து மனப்பூர்வமாக கொடுக்கணும். 2 இட்லி கொடுத்தாலும் நான் மனப்பூர்வமாக கொடுத்தேன் அப்படின்ற ஒரு நிறைவு இருந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்க சொன்னாங்களேன்னு கொடுக்கக்கூடாது. இல்லை எல்லாருக்குமே இருக்காங்க, ஐயோ இப்படி சொன்னால் நம்மளுக்கு புண்ணியம் கூடுமேன்னு கொடுக்கக்கூடாது. நம்ம 2 இட்லி கொடுத்தாலும் முடியாதவங்கள பார்த்து தேடி பிடிச்சி அதை பிடிச்சிட்டு அவங்களுக்கு அவங்க கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும். அவங்க கண்ணில் வெளிப்பட்ட அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஐயாவோட ஒரு அற்புதத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து அப்பாவுக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு. பக்கவாதம் வந்ததுனால கால் கை சரியாக வரல. அப்போ அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு, அம்மாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, ரெண்டு பேரும் பென்ஷன் வாங்குறாங்க. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அவங்களோட பென்ஷன் புக்கெல்லாம் அடமானம் வச்சுட்டாங்க, எதுவுமே எங்ககிட்ட இல்லை. அப்போ தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அப்புறம் எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் செலவு பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து ஐயாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தப்போ ஐயாக்கிட்ட நான் அழுதுட்டேன்.
ஐயா இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்கிறத நீ கேட்பையாமா அப்படின்னாங்க. சரிங்கய்யா கேட்குறேங்கய்யா அப்படின்னு. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ஆகிற செலவை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அப்படியும் அதில் இருந்தேவும் எங்கள் அப்பா வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஆகணும், அவங்களை கூட்டிகிட்டு போனால் கார் பிடிக்கணும், கொடுத்தனைக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல்லையும் ரொம்ப செலவாகும், அப்படிலாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயாக்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த செலவு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா, உண்டியல் மாதிரி அந்த பணத்தை எடுத்து வச்சிருவேன். அந்த இன்னைக்கு அந்த மாதம் ஆஸ்பத்திரிக்கு போகலன்னா அந்த கார் செலவு, அந்த டாக்டர் கொடுக்குற ஃபீஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன், குழந்தை ஐயாக்கிட்ட கொடுத்துருவேன். அப்படியே இருக்கிறப்ப டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 மாத்திரை தான் டாக்டர் கொடுத்தாங்க. என்ன மாத்திரை அப்படின்னா, ஒன்றே ஒரு ப்ரெஷர் மாத்திரையும் ஒரு வைட்டமின் மாத்திரை மாத்திரம் தான் எங்கள் அப்பாவுக்கு மருந்து செலவே. எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பா 10 வருஷம் உயிரோடு இருந்தார். பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் 10 வருஷம் உயிரோடு இருந்தார். அந்த பக்கவாதத்தோடையே எங்கள் அப்பாவை ஒரு நாள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே குடியில் கூட்டிகிட்டு வர வச்சு, இங்கே 3 நாள் தங்க வச்சு, அவ்வளோ முடியாதவரையும் கூட்டிகிட்டு வந்து ஐயாவை பார்க்க வச்சு, ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு ப்ரெஷர் மாத்திரையும் ஒரு வைட்டமின் மாத்திரம் தான். டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க, உன்னோட அதிர்ஷ்டம் தாமா உங்கள் அப்பா அப்படி உங்க கூட இருந்திருக்காங்க அப்படின்னாங்க. நான் அப்போ மனசுக்குள்ளார ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லிக்கிட்டேன். அதே மாதிரி அப்படி பக்கவாதம் வந்து ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்க, எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதோட சரி, திருப்பி ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போகலாம், திருப்பி 1 வருஷம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு நான் அந்த ஐயா சொன்னதுலேருந்தே ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வைக்கிற அந்த மருத்துவ செலவு கூட பணத்தை இங்கே வந்து கொடுத்து ஐயாக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி போயிடுவேன். இப்போ எங்கள் அப்பா இறந்து 4 வருஷத்துக்கு மேலாச்சு, நான் இன்னும் அதே விடலை. எங்கள் அம்மாவும் நானும் நல்லா இருக்கணுன்றக்க வேண்டி ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துச்சு. அதாவது ஐயா சொல்லுவாங்க, எந்த ஒரு பிரச்சனை அது விபத்தாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஊழ்வினை காரணமாக இருந்திருக்கு, அதை கர்மம்னு சொல்லுவாங்க. தர்மம் செய்தால் கர்மம் முடியும்ன்றது ஓங்காரக்குடிலோட பிரதான கொள்கை. அதை நேரடியாக ஒரு அன்பருக்கு சொல்லி அதை அவங்க கடைபிடித்து பலன் அடைஞ்ச அனுபவத்தை நமக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி பண்ணிங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இது எல்லாத்துலேயும் நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோம், புக் இருக்குது, எல்லாத்துலேயும் தர்மம் செய்தால் கர்ம ஒழியன்னு படிச்சிருக்கேன். அதை யார் கடைபிடிச்சி பலன் அடைஞ்சான்றதை நீங்கள் உருவமாக சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. கடைங்க சொல்லுங்கள் உங்கள் அனுபவங்களை. வழிபண்ணும் என்ட்ரி பாஸ் சைவத்தில் வந்திருக்கீங்க, ஆனால் இப்போ 2 கொள்கையை மேலே கடைபிடிச்சேன்னா இன்னும் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் குப்பைகள் மாதிரி மனசுக்குள்ளே கொஞ்சம் எல்லாமே போயிடுது, அதெல்லாம் விட்டு விலகி வரணும். மனம் தூய்மை செய் வினை தூய்மைன்னு சொல்லுவாங்க திருக்குறளையே, இனம் தூய்மை தூவாவரும்னா ஞானியில் வழிபட வழிபட மனசு தூய்மை செயல் தூய்மை எல்லாமே தானாகவே வந்துடும். ஆசானம் நீங்கள் அடிக்கடி பதறி இலக்கத்தில் ஒரு 2 மணி நேரம் தான் பயனாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ காலம் முடியுதோ அவ்வளோ காலம் வாங்க, புது நண்பர்களை கூப்பிட்டு வாங்க. இங்கே வந்து எந்த மூடப்பழக்க வழக்கங்கள் கிடையாது, ஏமாற்ற மாட்டாங்க, இந்த சடங்கு சொல்லிவிட்டு அப்புறம் உங்களை லாக் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. திறந்த மனசோடு இருப்பாங்க, யார் வந்தாலும் சாப்பிட்லாம், யார் வந்தாலும் தங்கலாம், ஆசானம் தரிசனம் பண்ணலாம். மினிமம் குறைஞ்சபட்ச கட்டணம் கூட கிடையாது, 1 ரூபா கொடுத்து தான் நீ பார்க்கணும்னு கூட, அந்த 1 ரூபாய் கூட இங்கே கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ரிப்பர் தான் செய்யுங்க, இல்லைன்னா வந்து பார்த்துருப்போம், ஆனால் வராதிங்கன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. நல்ல அற்புதமான சங்கம், சங்கத்தை தொடர்ந்து வந்து ஆசனம் வணங்கி நீங்கள் பெற்ற அருள மக்களுக்கு கொடுத்து உலகத்தை சுபிஷமாக உங்களையும் அரங்கத்தை சார்பாக வேண்டியிருக்காங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மே குன்றா, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க, ஏரிய மங்கை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். எல்லாத்துக்குமே துணை யாரு? முருகப்பெருமான். வழிக்கு துணை, மொழிக்கு துணை, வழிக்கு துணை,
முருகனை காலையில் எழுந்துக்கும் போதே 12 முறையாச்சும் ஓ முருகா முருகான்னு சொல்லி தொடங்குங்க. ராத்திரி படுக்கும் போதோ சமைக்கும் போது குளிக்கும் போது எப்பப்பெல்லாம் ஆசை நாமத்தை சொல்ல முடியுமோ சொல்ல 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 நமக்கும் ஆற்றல் பிறகும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் அரங்கிட்டீங்க. கந்தர் அலங்காரம் தாராளமாக பாடலாம். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகிற் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடப்படை எனப்படு குட்டுடன் சர்க்கரை மோக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. ரொம்ப மகிழ்ச்சி. சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜெபி என்னாவே. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜெபி என்னாவே. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜெபி என்னாவே. புறம் எரித்த பரமன் புறம் எரித்த பரமன் நெற்றி கண்ணில் உதித்த புறம் எரித்த பரமன் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபன் பொற்பாதம் தனை பணிந்து போத ஸ்வரூபன் பொற்பாதம் தனை பணிந்து சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜெபி என்னாவே. மண்ணீசை கிடந்துழல் பிறவி பிணியை தீர்க்கும் மாயையகல பேரின்ப நெறியில் சேர்க்கும் தன்மதி நிகர் குளிர்கருணை நிலவு மீகும் தன்மதி நிகர் குளிர்கருணை நிலவு மீகும் சண்முக பிரிய சடாச்சரபாவன சண்முக பிரிய சடாச்சரபாவன சண்முக பிரிய சடாச்சரபாவன சரவண பவ எனும் திருமந்திரம் தனை சதா ஜெபி என்னாவே. நீங்க ஏதாவது அமைப்பில் இருக்கீங்களா? எங்க பாடுறீங்க டெய்லி? கோயில் ஏதாவது பாடுறீங்களா? மதுரையில் முத்தையா மன்றத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆ, மன்றத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே எல்லாம் கூட்டம் வழிபாடெல்லாம் செய்வீங்க. அற்புதமாக இருக்கு. வாங்க, உங்கள் குழுவில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அவசியம். நன்றி, வணக்கம்.